அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் ஒன்றைய முடிவில் பார்க்க இருப்பது பேட்டையன் அமரன் ஆகிய இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது கேரளாவில் அதிகளவான லாபத்தினை கொடுத்து முன்னிலையில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் பேட்டையன் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பேட்டையன் திரைப்படமானது கேரளாவிலே மொத்தமாக பதினெட்டு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது ஷேராக பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது பேட்டையன் திரைப்படத்தினுடைய கேரளா பகுதிக்கான தியட்டரிக்கொறை சந்தது ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான்கு கோடி ரூபாயினை கேரளாவிலே லாபமாக கொடுத்து இந்த பேட்டையின் திரைப்படமானது கேரளாவிலே ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக காணப்பட்டது மறுபக்கம் அமரன் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அமரன் திரைப்படமானது இருபத்தி ரெண்டு நாள் நிறவிலே கேரளாவிலே பன்னிரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை பதில் செய்திருக்கின்றது ஷேராக ஏழு கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த அமரன் திரைப்படத்தினுடைய கேரளா பகுதிக்கான தியட்டிகள் வெறும் இரண்டு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐந்து கோடி ரூபாயினை இதுவரை லாபமாக கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பேட்டையின் அமரன் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் கேரளாவை பொறுத்தவரையில் வெற்றி பெற்ற திரைப்படங்களாகவே அமைந்திருக்கின்றது அதிலும் அதிகளவான லாபத்தினை கொடுத்த திரைப்படமாக அமரன் தற்பொழுது முன்னிலையில் காணப்பட்டது என்பதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்